ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு எத்தனை ரோஸ் இருக்குது, ஒன் டூ த்ரீ ரோஸ் இருக்கா, ஸோ த்ரீ கிராஸ் நாலு காலம் இருக்குது, ஃபோர். அப்போ நம்ம என்ன செய்வோம், ரோ ஆஃப் ஏ இஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் த்ரீ கமா ஃபோர், ரெண்டு நம்பரில் எது கம்மி நம்பரோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ முதல்ல இப்போ த்ரீ இல்லை, அதை விட கம்மியாக தான் ரேங்க் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன செய்யணும், இங்கே வந்து மேட்ரிக்ஸ், இங்கே வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ, டூ ஃபோர் ஒன் மைனஸ் டூ, த்ரீ சிக்ஸ் த்ரீ மைனஸ் செவன். மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல் இதில் ஒன் தான் இருக்குது, அதனால் நாம் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. செகண்ட் ஆர் டூக்கு வரப்போகிறோம். ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் டூ டைம்ஸ் ஆர் ஒன். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவில் எல்லா எலிமெண்ட்டையும் டூவால் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ. ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே எழுதிடுவோம். அடுத்தது என்ன செய்வோம், இப்போ ஃபஸ்ட் ரோ அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரோலேருந்து மைனஸ் பண்ணிடணும். முதல்ல இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு டூ இஸ் டூ, டூ மைனஸ் டூ ஜீரோ. ரெண்டாவது இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ டூஸ் ஆர் ஃபோர், இங்கே என்ன இருக்குது ஃபோர், ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஜீரோ. மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு டூ இஸ் மைனஸ் டூ, இங்கே ஒன் இருக்குது, போட்டு பாருங்கள், ஒன் மைனஸ் மைனஸ் டூ, ஸோ ஒன் ப்ளஸ் டூ த்ரீன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் எயிட். மூணாவது பாருங்கள், ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன். ஏன்னா இங்கே த்ரீ இருக்கா, அதனால் இந்த முதல் ரோ ஃபுல்லாக நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஸோ த்ரீ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ, சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ, த்ரீ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ், மைனஸ் செவன் மைனஸ் நைன், மைனஸ் செவன் மைனஸ் நைன் இஸ் மைனஸ் சிக்ஸ்டீன். நமக்கு இப்போது எக்கிலான் ஃபார்ம் கிடச்சாச்சு. எக்கிலான் ஃபார்ம் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை நம்ம பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஏன்னா எல்லா ரோலையுமே நம்பர் இருக்குது, எல்லாமே ஜீரோவாக இருந்தால் தான் அது ஜீரோ ரோ. ஒரு எலிமெண்ட்டில் ஒரு ஒரு இடத்துல நான் ஜீரோ இல்லைன்னா கூட அது நான் ஜீரோ ரோ தான். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ.